guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒர்க்க முடிச்சிட்டு வரும்போது ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரூட்டை நான் பார்த்தேன். சோ அது என்ன ஃப்ரூட்னு பாத்தீங்கன்னா, இதாங்க பாகுபலி மாம்பழம். இது வந்து நார்மல் மாம்பழத்தை விட சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இது வெயிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 750 கிராம், அதாவது 750 கிராம். வெயிட் எவ்வளவுன்னு கேட்கும் போதே நான் ஆடி போயிட்டேன். சோ இது வந்து வெயிட்டுக்கு ஏத்தது மாதிரி அதுக்கு டேஸ்ட் இருக்குமா அப்படிங்கறத வந்து கட் பண்ணி முடிச்ச அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா மாம்பழத்தை ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு பிளஷ தனியா எடுத்துட்டேன். பிளஷ பாத்தீங்கன்னா பீசஸ் எல்லாமே நல்ல பல்க் பல்கா இருக்கு. சோ அதை சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்குன்னு மாம்பழம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி 10% கூட கிடையாது. சோ சைஸ் அந்த அட்ராக்ஷன் அந்த கலர் தான் அந்த மாம்பழத்துல இருக்கிறது. மத்த மாதிரி டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு புளிப்பும், அதுக்கப்புறமா அந்த மாம்பழத்துல கரை, மொத்த பிளஷ்ல அந்த கரை தான் இருக்கு. சாப்பிடும் போது தொண்டை எல்லாமே கரகரப்பா இருக்கு. சோ இன்னைக்கு வாங்குறது வந்து ஏமாந்து போயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி மாம்பழம் வாங்கிங்க ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்க நேம் மென்ஷன் பண்ணுங்க. நீங்க வீட்டுக்கோ இல்ல உங்க பிள்ளைங்களோ இந்த மாதிரி மாம்பழம் வாங்கினீங்கன்னா அங்க இருந்தே கட் பண்ணி செக் பண்ணி பார்த்து வீட்டுக்கு கொண்டு போங்க. ஏன்னா வாங்குற அப்புறம் இதை வேஸ்டா தான் போட வேண்டியது இருக்கும். சோ காய்ஸ், இன்னைக்கு ஆசைப்பட்டது மோசமா போச்சு. நான் நெக்ஸ்ட் ஒரு புதிய ஒரு ஃபுட் அப்டேட்டோட நாங்களை சந்திக்கிறேன். நான் காமிச்ச மாம்பழத்தை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. எங்க பார்த்தாலும் இதை செக் பண்ணி எடுக்கிற மாதிரி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க நிறைய நம்ம வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் ஒரு கமெண்ட் தான் என் அடுத்த வீடியோ போடுறது மோட்டிவேஷன் ஆயிருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.